லாஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன், வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆடும் இறைவன் தாட்கு உதவாதே. அதனால் அடுப்போர் செலிய இகழாது வல்லே, நிலன் நெளிமருங்கி நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உணவு எனப்படுவது பார்த்தீங்கன்னா நிலத்துடன் நீரும் ஆகும். நிலத்தையும் நீரையும் வந்து ஒன்று சேர்த்தவர் வந்து இவ்வுலகில் வந்து உடலையும் உயிரையும் வந்து ஒன்று சேர்த்தவர். நெல் முதலிய தானியங்களை வந்து விதைத்து மழையை பார்த்திருக்கும் பரந்த நிலமாயினும், பரந்த நிலமாயிருந்தாலும் அதனை சார்ந்து அரசனின் ஆளும் அரசனின் முயற்சிக்கு சிறிதும் உதவாது. மழை வந்தால் தானே வந்து உங்களுக்கு வந்து விளையும் எல்லாமே, அதுதான் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் கூறிய மொழிகளை, அதாவது நான் சொன்னது எல்லாமே இகழாமல் விரைவாக கடைப்பிடிப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலம் குளிர்ந்த இடங்கள் தோறும் நீர்நிலையை என்ன பண்ண வேணுமா, பெருக செய்தல் வேண்டும், பெருக செய்தல் வேண்டும். அது மாதிரி வந்து நிலத்துடன் நீரை கூட்டியோர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர். என்ன அவங்களுக்கு வருமா, நிலைத்த புகழையும் பெறுவர். ஆனால் அப்படி செய்யாதவங்க புகழ் எப்படி இருக்கும்னு அப்படின்னா, அவங்க வந்து செய்யாதவர் புகழ் பெறாது, வீணாகவே மடிவார்கள், வீணாகவே மடிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 45 பொதுவியல் திணைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும், அப்புறம் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது பேர் தான் என்னது, பொதுவியல் திணைன்னு சொல்லியிருக்காங்க. முதுமொழி காஞ்சித்துறை அப்படின்னா அறம் பொருள் இன்பம் அப்படின்ற முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுதல் தான் என்னது, முதுமொழி காஞ்சித்துறை. இலக்கண குறிப்பு பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். மூதூர், நல்லிசை, புன்புலம் அப்படி அதெல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா பண்பு தொகைகள். நிறுத்தல் அப்படின்னா தொழிற்பெயர். அமையா, நம்ம ஏற்கனவே ஈருகட்ட எதிர்மறை பெயரச்சும் பார்த்துருக்கோம். அமையானா ஈருகட்ட எதிர்மறை பெயரச்சும். நீரும் நிலமும், உடம்பும் உயிரும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மும்னு வருது, எண்ணுமைகள் எண்ணுமைகள். அடுப்போர் அப்படின்னா வினைத்தொகை, கொடுத்தோர் அப்படின்னா வினையாலனையும் பெயர். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபஸ்ட்டு இந்த வான் உட்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வான் உட்கும் வடிநீன் மதில், அதிலிருந்தே செகண்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா படைத்திசி நோரே. அது வரைக்குமே வந்து உங்களுக்கு மனப்பாடம் தான் ஸ்டூடெண்ட்ஸ், அது வரைக்கும் வந்து நல்லா படித்து வைங்க, பார்க்காம வந்து எழுதி பாருங்கள். இது வரைக்குமே ரீகால் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.